நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இது வழி இருக்குது, ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க. மார்க் குறைவாக எடுக்கிறவங்க, படிப்பு சரியாக வராதவங்க, அவங்க என்ன பண்ணலாம்? 95 மார்க் எடுத்தனே ஏன் இன்னும் ஒரு 5 மார்க் எடுக்கலன்னு கேட்குறோம். ஃபெயிலானவனை வந்து ஏதோ வந்து அவனை வந்து ஏதோ ஒரு குற்றம் செய்தது மாதிரி காக்கணும். இருளர் என்ன பொண்ணு, 52% தான் மார்க் ப்ளஸ் டூவில். டிகிரி முடிக்கும்போது 62%, அங்கேயே எம்எஸ்சி படிக்கும்போது 80% இருந்துச்சு. அப்புறம் பிரசிடென்சி காலேஜில் எம்ஃபில் படிக்க வச்சாங்க. பிஹெச்டி படிக்கிற ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் நடக்குது. அதில் 735 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அதில் இந்த பொண்ணு 38வது ரேங்க். இந்த மாதிரி லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷு இந்த மாதிரி லாங்குவேஜ் படிக்கிறவங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது? தமிழ் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா, தமிழ் படிக்கிறவங்க ஆசிரியர் வந்து சிங்கப்பூரில் போய் என்ன ஆசிரியர்கள் எடுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா படிக்கிறதுல வந்து இந்த வெளிநாட்டுகளுக்கு வேலைகளுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு நிறைய பேரோட கனவாக இருக்கும். அப்படி வெளிநாட்டு வேலைகளுக்கு போகிறதுக்காக கனவு உள்ளவங்க என்ன படிப்புகளை செலக்ட் பண்ணலாம்? யூஜி லெவலில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. படிக்கிறதுக்கு சீனா, என்ன ஃபிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி நாடுகளுக்கு போனாங்க. அவங்க எல்லோரும் என்னென்னு கேட்டால், இந்தியாவில் படிக்கிறத விட தனியார் கல்லூரியில் படிக்கிறத செலவு குறைச்சல் அப்படிங்கிறதுனால அங்கே போய் சேர்றாங்க. ஜப்பானில் போய் படிக்கிறதுக்கு வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறான், ஆனால் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு தமிழ் மீடியம் படித்த பையன் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கே கஷ்டப்பட்ட பையன் ஜப்பான் போயிட்டான் வேலை பார்க்குறான். என்ன அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இங்கேருந்து வர்ற பையன் இருக்கான்ல, தமிழ் படிக்கிற பையனுக்கு வந்து இங்கேருந்து வர்ற பையன் இந்திய பையன்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் சொல்லி கொடுக்குறான் ஆன்லைனில் சும்மா ஃப்ரீயாக. இப்போ வந்து அரசு பணிகள்லேயும் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. வந்து இப்போது ஆசிரியர் பணி, நிர்வாக ரீதியான இதில் வேலைகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. இதில் என்னென்ன மாதிரி அரசு வேலைகள் இருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம தயாராகணும்? இப்போ நீங்கள் வந்து என்ன அரசு வேலைகள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து 8 வகையில் வந்து தேர்வுகள் நடத்துகிறாங்க. என்ன ஒன்று குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, அது மாதிரி 8 வரைக்கும் இருக்குது. அதில் வந்து அரசு பணிகளுக்கு போகிறதுக்கு, இப்போ டீச்சர்ஸ் வந்து போகணும் அப்படின்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, எம்பிபிஎஸ் முடித்தவங்களுக்கு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இருந்தது தான் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு போகணும். இதோட பேங்க்ஸுக்கு வந்து ஸ்டேட் பேங்க், ரிசர்வ் பேங்க் தவிர மித்த எல்லா பேங்க் சேர்த்து காமனாக வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வச்சாங்க. இப்போ ஸ்டேட் பேங்க் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன பேங்கிங் சர்வீசஸ்க்கு ஆஃபீஸர்ஸு, கிளர்க்கல் கேடருக்கு அந்த என்ட்ரன்ஸ் எழுதி அந்த மார்க்கை வச்சுட்டு அந்தந்த பேங்க்குகளுக்கு அப்ளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதே மாதிரி ரூரல் பேங்க்ஸ் இருக்குது, இப்போ தமிழ்நாடு ரூரல் பல்லவா இதில் அந்த பேங்க்ஸுக்கு வந்து அவங்க மூலம் தான் போகுது. இது இல்லாமல் வந்து தனியாக நடத்தக்கூடிய வந்து டெம்பரரி போஸ்டிங், இப்போ வந்து என்னென்னு கேட்டால் இராணுவத்தில் சேர்றதுக்கு அப்படிங்கிறது இல்லாமல் அதுலேயும் சேர்த்து படிக்கிறதுக்கு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்னு ஒன்று இருக்குது. ப்ளஸ் டூ முடித்தோடனே நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் சேர்ந்தோம்னா நம்ம வந்து பிடெக், என்ன பிஎஸ்சி முடிக்கிற சமயத்தில் முடிச்சுட்டு முழு நேரமாக இராணுவத்தில் சேரலாம். அதாவது கடற்படையில் சேரலாம், விமானப்படையில் சேரலாம், இராணுவத்திலையும் சேரலாம். இராணுவத்தில் சேர்றவங்களுக்கு வந்து விமானப்படை சேர்றவங்க புனேயில் வந்து கண்டசாலா அந்த புனேயில் வந்து இருக்குது அந்த இன்ஸ்டியூட்டு. நேவிக்கு வந்து இங்கே இன்ஸ்டியூட் வந்து கொச்சினில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கடல் மீன்பிடி கப்பலில் சேர்றதுக்கு வந்து அது தனி பயிற்சி இருக்குது. கடல் மீன்பிடி கப்பலில் சேர்றதுக்கு தனி பயிற்சி வந்து கொச்சியில் இருக்குது. இங்கே சென்னை ராயபுரத்தில் வந்து சிஃப்நெட் அப்படிங்கிற ஒரு நுழைவுத் தேர்வு எழுதணும்னா அதில் போகலாம். இப்போ மீன்பிடி மீனவர்கள் அந்தவங்களுக்கெல்லாம் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குது. கடல் பணியில் போகிறதுக்கு ரெண்டு வயர் மெக்கானிக் என்ஜினியரிங் ஒன்று இருக்குது. என்ன நேவல் பைலட் ஆகிறதுக்கு வந்துருக்கு. ஆக அதுக்கு வந்து என்னென்னு கேட்டால் மேரிடைம் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது. மேரிடைம் யூனிவர்சிட்டி இந்தியாவில் இருக்க பல்வேறு நிறுவனங்களோடு சேர்ந்து அதில் படிக்கிறதுல பிடெக் இருக்குது. அதுலேயே வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்லாம் இருக்குது. அதில் சேர்றதுக்கு வந்து நுழைவுத் தேர்வு வச்சுருக்காங்க. அதிலிருந்து எழுதி அதில் போகணும். அது வந்து போகிறதுக்கு வந்து இப்போ பைலட் ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து என்னென்னு கேட்டால் ப்ளஸ் டூ முடித்தவொன்னே போனோம். அதுக்கு வந்து நீங்கள் வெளியில் கோச்சிங் எழுதி என்ன பைலட் ட்ரைனிங்க்கு வந்து 200 ஹவர்ஸ் ஆஃப் ஃப்ளைங் இருந்தால் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் எடுக்கலாம். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஞ்சாபில் கவர்மெண்ட் இது இருக்குது. அது இப்போ மெட்ராஸ்லேயே முன்னால் இருந்தது, மெட்ராஸ் ஃப்ளையிங் கிளப் வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே இருக்குதாங்கிறது இல்லை, தனியார் வச்சுருக்காங்க. டெல்லியில் வந்து இருக்குது, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஆனால் இந்த செலவு ஜாஸ்தி பிடிக்கக்கூடிய 25 லட்சத்துக்கு பிடிக்கும். வெளிநாடுகளில் நியூசிலாந்தில் தான் வந்து ஃபேமஸ் இது அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இருக்குது. கிட்டத்தட்ட 45 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம் ஆகும். ஆனால் பைலட் ட்ரைனிங்கு மனமும் உடலும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும். தூங்குனா தூங்கணும், முழிச்சிருக்குன்னா முழிச்சிருக்கணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கவங்க தான் அதில் சேரணும். எல்லோரும் சேர முடியுமா? அது பரீட்சை பாஸ் பண்ணி வர முடியுமான்னு? ஏன்னா எவ்வரி 6 மந்த்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும் அந்த இதுக்கு இருக்குது. அது மாதிரி வந்து நீங்கள் வந்து இவ்விதில் நம்ம வந்து விமான படிப்பெண் வேலைக்கு வந்து தனி இதெல்லாம் கிடையாது, கோர்ஸ் கிடையாது. நம்ம வெளியில் ட்ரைனிங் எடுத்து அவங்க அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து அதில் வேலைக்கு சேர்றது அப்படிங்கிறது. இது மாதிரி ஒரு தனிச்சு இதே மாதிரி நிஃப்ட்டு என்ன ஃபேஷன் டிசைனிங்க்கு வந்து
நிஃப்ட் வந்து சென்னையில் இருக்குது, இது மாதிரி இந்தியாவில் பல இடங்கள்ல இருக்குது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் வந்து இந்தியாவில் பல இடங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்குது. திருச்சியில் துவாக்குடியில் வந்து அது ஒரு இன்ஸ்டியூட் வந்து டிப்ளமோ இது வச்சுருக்காங்க. நம்ம வந்து இது இல்லாமல் வந்து பிளாஸ்டிக் மோட் டெக்னாலஜிக்கு வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இருக்குது, பாலிடெக்னிக் முடித்த டிப்ளமோவுக்கு இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. இப்போ ஒன்று வந்து என்னென்னா, ப்ளஸ் டூ முடித்த பையங்களே பாலிடெக்னிக்கில் செகண்ட் இயர் சேரலாம், பாலிடெக்னிக் முடித்தவங்க இன்ஜினியரிங்கில் செகண்ட் இயர் சேரலாம். இந்த மாதிரி சில வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அது வேணுங்கிறதுக்கு வந்து நம்ம சேர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் சில கோர்ஸுகள் சொன்னீங்க வந்து, அது மாதிரி உதாரணமாக அண்ணா யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் ஃபிசிக்ஸ் கோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கோர்ஸ்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இருக்காது, சில இடங்களில் ஒன்று ரெண்டு இடங்களில் தான் இருக்கும். இப்போ அது மாதிரி படிச்சுட்டு வர்றவங்களுக்கு வந்து போட்டிகள் குறைவாக இருக்கும். வந்து அந்த மாதிரி ரேராக இருக்கிற கோர்ஸ்கள் என்ன? இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்னு ஐஐடி மெட்ராஸில் இருக்கிறதுலேயே வந்து அதிக சம்பளம் கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இதை விட இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ரேர் கோர்சஸ் வந்து நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் வந்து பிஎஸ் அப்படின்னு 4 வருஷம் கோர்ஸ் இருக்கு. சயின்ஸ் பற்றியதில் சயின்ஸ் ப்ளஸ் இன்ஜினியரிங் ப்ளஸ் ஹியூமனிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கள முழுசாக தயார் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸ்க்கெல்லாம் இருக்குது. பிஎஸ்சி ஆனர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் இருக்குது. அது படிக்கிறதுக்கு ஃபீஸ் எல்லாம் 2000 ரூபா தான். படிக்கிறதுக்கே ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்றாங்க. முடித்தவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் ஏஜென்சிஸில் வேலை கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும், படிக்கிறதுக்கு இல்லை வெளிநாடுகளில் படிக்கிற ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இருக்குது. அது வந்து இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ்னால் கொஞ்சம் பேர் இருக்கும். இப்போ வந்து இவங்கள்ட்ட வந்து வச்சுருந்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில், இப்போ இந்த வருஷம் சிலது எடுத்துட்டாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஒன்று வந்து வச்சுருந்தாங்க. அது இல்லை, சிலது வந்து பார்த்தா கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறதுல புதுசாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேட்டா சயின்ஸ் எல்லாம் இப்போ இந்த வருஷம் கொண்டாந்துருக்காங்க. டேட்டா சயின்ஸுக்கு நிறைய பேர் சேர்றாங்க. டேட்டா சயின்ஸ் இதை படிச்சுக்கிட்டு டேட்டா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் சேர்றதுக்கு எப்படி தகுதியுடையோர் ஆகிற ரோபாட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் பேர் படிக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா யூஜி லெவலில் ஸ்பெஷலைசேஷன் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து டிஃபார்ம் தான் இருந்தது, ஃபார்ம் டிங்கிறது 6 வருஷம் கோர்ஸு. ஃபார்ம் டி படித்தவங்களுக்கு யூஎஸ்லாம் பெரிய வேலை இருக்குது. இப்போ இங்கே இந்தியாவில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்னமே தான் தெரியும். இப்போ லா காலேஜ் முடிக்கிறோம், லா காலேஜ் முடித்தவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா அப்படிங்கிறத விட அதில் படிச்சுட்டு அந்த ஸ்கில் சாதாரணமாக படிச்சுக்கிட்டு போவாங்க, கிரிமினல் லாயராகவே பெரிய வந்துடுவாங்க. அதில் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து எக்ஸாம் எழுதி மேஜிஸ்ட்ரேட் ஆகி அப்படி வர்றவங்க ஒரு கேடர் இருக்கும். ஏன்னா லாயர் இப்போ லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெரிய லாயர் ஆகிட்டாங்க அப்படின்னா ஜட்ஜு கூட வரமாட்டாங்க. ஏன்னா அந்த வருமானம் போய்டும் அப்படிங்கிறனால வர்றதில்ல. அது அந்த அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. ஒரு நேனோ டெக்னாலஜி வந்து படித்த பையனுக்கு வந்து நிறைய பின்னால் அது வந்து எப்படின்னுட்டா அது சமூகத்துக்கு வந்து பயன்படக்கூடிய பல்வேறு விஷயங்களை, மருத்துவ சம்பந்தமானது, இப்போ தண்ணியை வந்து சுத்திகரிக்கிறது இருக்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரியான புது தொழில்நுட்பங்கள் வரும்போது அதுக்கு வந்து ஸ்பெஷலைசேஷன் வரும். அந்த மாதிரியான படிப்புகள் வந்து புதுசு புதுசாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிஜி லெவலில் வந்து 1000 படிப்புகளாவது இருக்கும். இதில் சார் இப்போ என்ன, இப்போ லாங்குவேஜ் உதாரணம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் படிக்கிறது, இன்ஜினியரிங் படிக்கிறது, இல்லைனா பிகாம் அந்த மாதிரி போகிறது அப்படின்னு ஒரு காமர்ஸ் படித்து இந்த மாதிரி போகிறது இருக்குது. வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷு இந்த மாதிரி லாங்குவேஜ் படிக்கிறவங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து முடித்தாங்கன்னா இப்போ உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸில் போவாங்க, காலேஜில் லெக்சர் ஆகலாம். என்ன கம்பெனிகளில் எம்பிஏ படிக்கிறதுக்கு, கம்பெனிகளில் வேலைகளுக்கு அந்த லாங்குவேஜை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் படித்தாங்க, தமிழ் ஆமாம் தமிழ் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டுருக்கோன்னா தமிழ் படிக்கிறவங்க ஆசிரியர் வந்து சிங்கப்பூரில் போய் என்ன ஆசிரியர்கள் எடுக்கிறாங்க, 5 வருஷம் 10 வருஷத்துக்கு எடுப்பான். எடுக்கிறவனுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கல, அவங்க ஊருக்கு இங்கேருந்து துணிமணி எடுத்துகிட்டு வர பெட்டி வாங்குறதுக்குன்னு ஒரு காசு கொடுக்குறான். என்ன உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு யூனிவர்சிட்டியில் தமிழ் இருக்கைகள் இருக்குது. தமிழ் இருக்கைகள் முடித்தவங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் தெரிந்த என்ன வல்லுநர்கள் தேவைப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து வேலை இருக்குது. என்ன அப்போ வந்து என்னென்னா தமிழை வந்து லாங்குவேஜாக வந்து இப்போ லிங்குஸ்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டேஷனல் லிங்குஸ்டிக்ஸுங்கிறது ஒரு முக்கிய ஏரியா இருக்குது. ஏன்னா எல்லா தமிழ் லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டரில் வந்துட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து லிங்குஸ்டிக்ஸ் படிக்கிறோமா, இதில் படிக்கிறோமா, அப்போ வந்து சிலர்லாம் வந்து டிக்ஷனரி ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுறாங்க. என்ன மொழியியல் வல்லுநர்கள் வந்து என்ன டிரான்ஸ்லேஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிரான்ஸ்லேஷனுக்கே வந்து டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட்டில் சேர்றதுக்கு இருக்குது. அதே மாதிரி ஊடகத்துறையில் போகிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து விஸ்காம் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், எப்படி வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்குதோ அதே மாதிரி விஸ்காம் வந்து இப்போ சென்னைக்குள்ளே பார்த்திங்கன்னா 25-30 காலேஜ்களில் இருக்குது. அதில் வந்து எல்லோரும் என்னென்னு கேட்டால் ஒரு திரைப்படத்துறைக்கோ தொலைக்காட்சி துறைக்கு போகிறதுக்கான படிக்கட்டாக வந்து அந்த படிப்பை பார்க்குறாங்க. அதில் வந்து எல்லா படிப்புகள் சம்மந்தமாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இருக்கும். இப்போ அதே மாதிரி வந்து ஜேர்னலிசம் வந்து
கொஞ்சமாக தான் இருந்துட்டு இருந்தது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருந்தது, கோயம்புத்தூரில் இருந்தது, மதுரை காமராஜ் இருந்தது. இப்போ ஜேர்னலிசம் ஸ்கூல்ஸே தனியாக வந்து பத்திரிகைகளே வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்தியன் ஹிந்து இவங்க சார்பில் வந்து ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் இருக்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் வச்சுருக்காங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா வச்சுருக்கான், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வச்சுருக்கான், மலையாள உணர்வு வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அந்தந்த பையங்களை வந்து என்ன ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து நல்ல வேலைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது. ஆனால் முன்ன மாதிரி வந்து இன்றைக்கி படித்து முடிச்சாச்சு வேலையும் இல்லை, கற்றல் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுல வந்து இந்த வெளிநாட்டுகளுக்கு வேலைகளுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு நிறைய பேரோட கனவாக இருக்கும். வந்து அப்படி வெளிநாடு வேலைகளுக்கு போகிறதுக்காக கனவு உள்ளவங்க என்ன படிப்புகளை செலக்ட் பண்ணலாம்? இல்லை இல்லை, வெளிநாடுகளில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டிஸ் படிக்கிறவங்க அப்படிங்கிறதுக்கு வந்து பிஹெச்டி லெவலில் தான் இருக்குது. ஏன்னா பிஜி லெவலில் படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி, மெடிசன் மட்டும்தான் எடுக்கிறாங்க பெரும்பாலும். அதுக்கு வந்து பணம் செலவு அதிகமாகும். இப்போ வந்து நம்மளே வந்து யூஜி லெவலில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, படிக்கிறதுக்கு சீனா, என்ன ஃபிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி நாடுகளுக்கு போகிறாங்க. அவங்க எல்லோரும் என்னென்னு கேட்டால் இந்தியாவில் படிக்கிறத விட தனியார் கல்லூரியில் படிக்கிறத விட செலவு குறைச்சல் அப்படிங்கிறதுனால அங்கே போய் சேர்றாங்க. அது ஒரு ஆனால் என்னென்னா அங்கே படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு இல்லை அங்கே இங்கே இருக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணி எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. என்ன அது என்னென்னா 3 வருஷம் 4 வருஷம் ஆகும், அது ஒரு சிக்கல் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நேபாளில் வச்சுருக்கான் அவன் வந்து மெடிக்கல் காலேஜ், நம்மளோட கரிக்குலமே அங்கே வச்சுருக்கான். ஃபிலிப்பைன்ஸ் மாதிரி கண்ட்ரியில் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்காண்டி இன்டர்ன்ஷிப் பீரியடில் ட்ரைனிங் கொடுக்குறான். இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது வந்து மாணவர்களுக்கு புரியணும். ஏன்னா பாஸ் பர்சன்டேஜ் முன்னால் 4% இருந்தது, இப்போ வந்து 15%, 20% வருது. அப்போ வந்து என்னென்னா நம்ம காத்திருக்கிற பீரியட் இருக்குல்ல, அதுக்குன்னு போய் ஒரு வருஷம் டெல்லியில் உட்காந்து என்ன ட்ரைனிங் போய் கிளாஸ் அட்டன் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. வெளிநாடுகளுக்கு போகிறது வந்து யூஜி லெவல்லையே நீங்கள் வந்து சேட் எக்ஸாமினேஷன் எழுதி போகலாம் சேட்னு. ஆனால் அந்த சேட் எக்ஸாமினேஷன் எழுதி போகிறதுங்கிறது வந்து பெரும்பாலும் என்னென்னு கேட்டால் சொந்த காசு கொடுத்து தான் போகிறதா இருக்கும். ஏன்னா யூஜி லெவல், யூஜி லெவலில் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் நிறைய பணம் இருக்கிறவன் என்ன போய் போகலாம். சாதாரணமாக படிக்கிறவங்க வந்து யூஜி லெவலில் இங்கே படித்து முடிச்சுட்டு என்ன பிஜி லெவல் படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணி போகலாம். பெரும்பாலும் என்னென்னா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் அப்படி போகிறவங்க வந்து என்ன சப்ஜெக்ட் இப்போ யூகேலாம் போனோன்னா 1 இயர் தான் பிஜி கோர்ஸ். மித்த இடங்களில் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து 1.5 இயர்ஸ், 2 இயர்ஸ் இருக்குது. யூஎஸில் வந்து 2 இயர்ஸ் தான். யூஎஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியர். ஏன்னா யூகே இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து காஸ்ட்லியர் கிடையாது. ஜெர்மன் மாதிரி கண்ட்ரீஸில் வந்து அதனோட கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் கிடைச்சோம்னா நம்ம ஊர் ஃபீஸோட கம்மியாக தான் இருக்கும், லிவிங் காஸ்ட் தான் கூட இருக்கும், அதுக்கு லோன் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து என்னென்னு கேட்டால் நம்ம இந்த சப்ஜெக்ட் எடுத்து போகிறதுக்கு வந்து ஜிஆர்இ டோஃபல் எழுத வேண்டியது இருக்கும். சில சமயம் ஜிஆர்இ தேவைப்படாது, டோஃபலாக ஐஇஎல்டிஎஸ், டோஃபலாக ஐஇஎல்டிஎஸ் லாங்குவேஜ் டெஸ்டிங்க்கு, அது ரெண்டு இது வேண்டியது இருக்கும் கட்டாயம். நம்ம வந்து வேறு நாடுகள் போகும்போது ஆங்கில மரியாதை இருக்கிறனால வேறு அந்த மொழிகளையும் உள்ளூர் மொழிகளையும் கற்றுக்கிட வேண்டிய கட்டாயம் இருக்கும். அங்கே போனவொன்னே கற்றுக்கணும். ஏன்னா அப்போ நம்ம ஊர் மாதிரி இருக்காது. இப்போ ஜெர்மன் போயிட்டோன்னா நீங்கள் முடிச்சுட்டு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது ஜெர்மன் லாங்குவேஜில் தான் உங்கள் சிவி இருக்கணும். இங்கிலீஷில் விட அப்படி வர்றது தான் அவன் முதல்ல பார்ப்பான். அங்கே இருக்க கிளையண்ட்டு கூட பேசுகிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு தேவைப்படாது. அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து இருக்கிறதுக்கு அப்படிங்கன்னா அது வேண்டியது இருக்கும். அப்போ வந்து நம்ம பிஜி படிக்கிறதுக்கே இங்கே வந்து என்னென்னு கேட்டால் வெளிநாடுகளை படிக்கிறதுக்கு தலித் மாணவர்களுக்கும் என்ன டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ்க்கும் ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதே மாதிரி வந்து காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் 3 பேருக்கு கிடைக்குது. இது மாதிரி வந்து வெளிநாடுகள் படிக்கிறதுக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது. சொந்த பணத்தில் போகிறவங்க வந்து பேங்க்கில் லோன் வாங்கி நம்ம போகலாம். இது அப்படி அப்படி படிக்கிறவங்களுக்கு திரும்ப இங்கே வரும்போது வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, வேலை அங்கேயே கிடைக்கும். அங்கேயே வேலை இப்போ மெடிக்கல் உதாரணமாக மெடிக்கல் முடிச்சுட்டு இங்கே வர்றவங்க இங்கே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டி இருக்கு. அவங்க அங்கேயே டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண அங்கே முடியாது. அங்கே அவ்வளோ பேருக்கு இடம் கிடையாது. அவன் வந்து தயார் பண்ணி இங்கே கொடுக்கறது தான் குறைஞ்ச செலவில். அந்த ஊர்லேயே இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஊரில் அவ்வளோ பேர் தேவைப்படாது. அந்த ஊரில் வந்து தேவைப்படாது. நீங்கள் பேசும்போது அந்த லாங்குவேஜ் ஜெர்மனி ஃப்ரெஞ்சு மாதிரி மாதிரி மற்ற லாங்குவேஜ் படிக்க பிரிச்சு சொன்னீங்க. அது மாதிரி இப்போ இங்கேயே இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இல்லை வேறு ஏதோ இது படிக்கிறவங்க என்ன லாங்குவேஜ் இந்த மாதிரி ஜெர்மன் ஃப்ரெஞ்சு மாதிரி வேறு எந்த லாங்குவேஜை படித்து அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை? அவங்க வந்து என்னென்னு கேட்டால் எந்த கண்ட்ரிக்கு போகிறாங்கிறது. இப்போ வந்து ஜப்பானில் போய் படிக்கிறதுக்கு வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறான். ஆனால் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கணும். 1 வருஷம் கற்றுக்கிட்டு அங்கே போகிறதுக்கு வந்து அவங்க இப்போ ஜப்பான் எம்பசியில் வந்து வருஷத்து கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறான். அங்கே எம்பிபிஎஸ் தவிர மற்ற எல்லா கோர்ஸுக்கும் இருக்குது. அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணி அவன் டெஸ்ட் வச்சு எடுக்கிறான், செலக்ட் பண்ணி அங்கே போய் படிக்கிறதுக்கு இருக்குது. வெளியில் மொழி இப்போ வந்து சென்னையில் வந்து கொரியன் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாங்க, மாண்ட்ரியன் சைனீஸ் மாண்ட்ரியன் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறதுக்கேன், ஸ்பானிஷ் கற்றுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து ஜெர்மன் ஃப்ரெஞ்சு தவிர மிச்சதில் இந்ததெல்லாம் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து மோட்டார் இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால அந்த கொரியன் லாங்குவேஜ்
ஏன்னா ஜாப்பனீஸ் அங்கே வந்து போகிறவங்களுக்கு இந்த மாதிரி படித்தவங்களுக்கு அங்கே இருக்க கம்பெனியில் வேலை வாய்ப்புகளுக்கு இருக்குதுன்னு இந்த மொழியை வைத்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல. இப்போ அமேசான் கூட எடுக்கிறான், வெவ்வேறு லாங்குவேஜ் இருக்கிறவங்க அமேசானில் வந்து வேலைக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான், லாங்குவேஜ் ஸ்கில்ஸை மட்டும் வச்சு எடுக்கிறது இருக்குது. ஆனால் என்னென்னு நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் தொழில்திறமையை வச்சு எடுக்கிறான், அது வந்து அடிஷ்னல் சப்ளிமெண்ட் தான், அங்கே போய் கற்றுக்கிடுவாங்க. இங்கேயே முதல்ல எடுத்துனா அந்த ஊருக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னா உங்களை போட்டுருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு தமிழ் மீடியம் படித்த பையன் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கே கஷ்டப்பட்ட பையன் இப்போ ஜப்பான் போயிட்டான் வேலை பார்க்குறான். என்ன அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இங்கேருந்து வர்ற பையன் இருக்கான்ல, தமிழ் படிக்கிற பையனுக்கு வந்து இங்கேருந்து வர்ற பையன் இந்திய பையன்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் சொல்லிக் கொடுக்குறான் ஆன்லைனில் சும்மா ஃப்ரீயாக. ஜாப்பனீஸ் குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறான், இங்கே போன பையன் கவர்மெண்ட் ஸ்கூல் பையன். நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இது வழி இருக்குது, ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க. மார்க் குறைவாக எடுக்கிறவங்க, படிப்பு சரியாக வராதவங்க, அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க வந்து எந்த படிப்பில் ஆர்வம் இருக்கோ அதில் தான் சேரணும். நீங்கள் இருளர் என்ன பொண்ணு என்ன இந்த அந்த பொண்ணு வந்து விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது, 52% தான் மார்க் ப்ளஸ் டூவில். பிஎஸ்சி ஜுவாலஜி பிஎஸ்சியில் சேர்ந்துச்சு, பிஎஸ்சி படித்து முடிச்சுட்டு எம்எஸ்சி அங்கேயே சேர்ந்துச்சு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஹாஸ்டல் இருந்ததுனால. அது வந்து என்னென்னா அங்கே சேர்ந்தவுடனே என்ன 62% எடுத்துச்சு. டிகிரி முடிக்கும் போது 62%, அங்கேயே எம்எஸ்சி படிக்கும்போது 80% எடுத்துச்சு. அப்புறம் பிரசிடென்சி காலேஜில் எம்ஃபில் படிக்க வச்சாங்க யாரோ ஹெல்ப் பண்ணி. இப்போ வந்து பிஹெச்டிக்கு வந்து லயலாக பண்ணிக்கிட்டு இருக்கு. பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பிஹெச்டி படிக்கிறது ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் நடக்குது, அதில் 735 பேர் செலக்ட் பண்ணுறாங்க, அதில் இந்த பொண்ணு 38வது ரேங்க். அதனால் என்னென்னா மாதம் 38000 ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்போ வந்து என்னென்னா இடைநிலை படிக்கிறாங்கங்கிறது நீங்கள் மார்க்கை வச்சு மதிப்பிடுறீங்க. மார்க்குங்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷன் பார்க்குறது என்ன, வேலை வந்து அதை பார்க்குறதில்ல, பையங்களோட முயற்சிங்கிறது பார்க்குறதில்ல. ஏன்னுக்கிட்டால் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பையன் இன்றைக்கி எப்படி இருக்கான் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிடுவான். செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் பின்னால் இருக்கிற பையன் வந்து என்ன கிடைக்காது, ப்ரைவேட் காலேஜில் இன்ஜினியர் படிச்சுனா வேலை கிடைக்காது. என்ன எம்இ சேருவான், எம்இ சேர்ந்து கூட வேலை கிடைக்காது, ஒரு பிஹெச்டி சேருவான். அவனோட வளர்ச்சிங்கிறது வந்து பின்னால் இருக்கும். என்ன அதாவது இந்த சீன முங்கில்கள் இருக்குல்ல, அது வந்து முதல் ஒன்று கொஞ்ச நாளைக்கு ஒன்றுமே வளராது, வளரவே இருக்காது. 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 6 மாதத்தில் ஒருத்தர் பெரிய மரமாக வளர்ந்துடும். அந்த வளர்ச்சிங்கிறது மாணவர்களுக்குள்ளே இருக்குது. மாணவர்கள் வந்து அவரவர் திறமையை கண்டுபிடித்து சரியாக பயன்படுத்துறதுங்கிறது தான் முக்கியம். ஒவ்வொருத்தனுக்கு அவனவனுக்கு என்ன ஆர்வமுடைய அவரவர் திறமைக்கேற்ப படிப்புகளை தேர்வு செய்ததில்ல, அதுதான் வந்து சக்ஸஸ் ஆகும். எல்லாரும் ஒரே படிப்புக்கு போகணுங்கிறத அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது மார்க் குறைவாக எடுத்தால் கூட அதுக்கு பின்னாடி இவ்வளோ பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னா, இப்போ பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக இருக்கிற ப்ரெஷர் மூலமாக 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க மார்க் குறைவாக வந்துருமோங்கிற ஒரு இது, அதனால் மார்க் ஃபெயில் ஆயிடுவோங்கிற இதில் தற்கொலை பண்ணுற அளவுக்குலாம் சம்பவங்கள் நடக்குது வந்து. இப்போ அந்த மாதிரி மாணவர்களுக்கு நம்ம ஒரு அட்வைஸாக சொல்கிறதுனா என்ன? இல்லை மாணவர்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டால், என்ன படிப்பு அப்படிங்கிறதோ தேர்வில் வெற்றிங்கிறதோ வந்து வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா மாதிரியான அமைப்புகள் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மாணவர்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்னென்னா மார்க் ட்ரிவனாகவே காமிச்சிக்கிட்டு இருக்கோம். 95 மார்க் எடுத்தோன்னே ஏன் இன்னும் ஒரு 5 மார்க் எடுக்கலன்னு கேட்குறோம். ஃபெயில் ஆனவன் வந்து ஏதோ வந்து அவனை வந்து ஏதோ ஒரு குற்றம் செய்தது மாதிரி காக்கணும். அவனுக்கு கற்றுக் கொடுத்தல் அப்படிங்கிறதுக்குல, நம்ம எப்படி கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது, அந்த கற்றுக் கொடுத்தலோட வந்து ஒரு தன்னம்பிக்கையும் இதையும் காக்கணும். மார்க் மட்டுமே முக்கியம் இல்லை வாழ்க்கையில், மார்க்கை தாண்டியும் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன ஸ்கூலில் வந்து ட்ராப் அவுட் ஆகி என்ன திரும்ப ஒரு ஸ்கூலில் சேர்ந்து படித்து டாக்டர் ஆனவன் இருக்கான், இன்ஜினியர் ஆனவன் இருக்கான், அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான முன்மாதிரிகள்லாம் சொல்லும்போது வந்து அவங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு என்னென்னா ஒரே ப்ரெஷர் என்னென்னா இந்த எக்ஸாம்லேயே கொண்டு வந்து விடுறோம், இந்த ப்ளஸ் டூ தான் அவனோட வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்ட்டு. அந்த மாதிரியான ப்ரெஷர் இருக்கும்போது அதை தாங்க முடியாமல் தான் அந்த மாதிரி வந்து வருது எண்ணங்கள் வந்து. இதை தவிர்ப்பதற்கு வந்து என்னென்னா ப்ளஸ் டூ லெவல் முடிக்கிறதுக்கு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாலே இதை பற்றியெல்லாம் மாணவர்களுக்கு அறிவுறுத்தணும். அந்த மாதிரியான ஒரு சோர்வுக்கு ஆளாக இருக்கிற மாணவர்களுக்கு தனியாக கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனைகள் வழிகாட்டுதல் ஆலோசனைகள் செஞ்சால் இது மாதிரியானதை தவிர்த்துற முடியும். இன்னொன்று நம்ம என்னென்னா இந்த மார்க்கை வச்சு தான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதனால தான் வந்து சில கண்ட்ரீஸில் வந்து என்னென்னா மார்க்கை வந்து சொல்ல மாட்டான், ரேங்க் கிடையாது. மார்க்கை வந்து எப்போ கேட்பான்னா கவர்மெண்ட் எழுதி கேட்கணும், வேலைக்கு எங்களுக்கு அந்த மார்க் வந்து வச்சு ஒரு க்ரைட்டீரியா தேவைன்னா அடுத்தவனுக்கு சொல்ல மாட்டான். நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க்கு, நீ செகண்ட் ரேங்க்கு, தேர்ட் ரேங்க், நீ 77, நீ 79 அப்படின்னு சொல்கிறது இல்லை. அது மாணவர்கள்ட்ட ஒரு தாழ்வு மனவான உருவாக்கும். படிக்கிறதுங்கிறது எல்லாம் சேர்ந்து கற்றல் தான். இதில் வந்து இந்த சிபிஎஸ்சி படிக்கிற பெற்றோர்களுக்கு என்ன வருதுன்னா, இப்போ ஸ்டேட் போர்ட் ரிசல்ட் வந்துருச்சு, காலேஜில் அட்மிஷன் ஆரம்பிச்சிடுறாங்க, அதன் அடிப்படையில் இப்போ சிபிஎஸ்சி ரிசல்ட் வரும்போது உனக்கு நம்மளுக்கு சீட் இருக்காதோ அப்படிங்கிற இது இருக்குது. அது என்ன அடிப்படையில் அந்த இப்போ வந்து எப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து சிபிஎஸ்சி வந்து இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்தளவில் நமக்கு வந்து காமன் ரேங்கிங் தான்.
நார்மலைசேஷன் பண்ணிடுறாங்க. எல்லாருக்கும் டேட் இருக்குது. இந்த இது ரிசல்ட் வந்த பிறகு தான் அது முடிக்க போகிறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் படிக்கிற பையங்களுக்கு அப்ளிகேஷன் தான் கொடுக்குறாங்க. லாஸ்ட் டேட் முடிகிறதுக்குள்ளே வந்துடும். ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட் இருக்குல்ல, அதுக்கு தான் அட்மிஷன் போய்கிட்ருக்கோம். கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் எல்லாருக்கும் வந்த பிறகு தான் கொடுக்குறது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க ஓரளவு வந்து படித்த வசதி படைத்த மாணவர்கள் தான் சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் வராது அவங்களுக்கு வந்து. ஆனால் டேட்டு அவங்களுக்கு முடிஞ்சு இது மாதிரி நடக்குது அப்படிங்கிறது நடக்காது. என்னங்கட்டால் இப்போ நீட் ரிசல்ட் போட்டு நீட் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கும் நடக்க போகுது. இதனோட லாஸ்ட் டேட்டுக்கு என்ன டைம் இருக்குது. ஆனால் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் எல்லாத்துக்குமே போடுவாங்க. அவங்க ஆர்ட்ஸ் காலேஜில் கூட சேரக்கூடிய பையங்கள் இருக்கலாம் சிபிஎஸ்சியில். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அப்ளிகேஷன் கொடுக்குறதுக்கு ஸ்டேட் போர்டு இது ரிசல்ட்டுக்காண்டி வச்சுருக்காங்களோ இல்லையா, எண்டாகிறத வந்து அவங்க அவங்க ரிசல்ட்டில் வந்த பிறகு தான், அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பரிசீலனை பண்ணி லிஸ்ட்டு போடுறது இருக்கும். ஒரு உதாரணம், ஒரு இப்போ அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு வரும்போது வந்து எல்லாருமே எதன் அடிப்படையில் முடிவு பண்ணுறாங்கன்னா, உறவினர்கள், நண்பர்கள், ஆனால் தெரிஞ்சவங்க என்ன துறையில் இருக்காங்க, அதெல்லாம் கல்லூரிகள் பண்ணுற விளம்பரங்கள், இதை பார்த்து அவங்க என்னென்னு முடிவு பண்ணுறாங்க வந்து. அது அப்படி முடிவு பண்ணுறது சரியா? ஒன்று என்னென்னு கேட்டால், பெரும்பாலும் என்னென்னு கேட்டால், நம்ம பக்கத்து வீட்டில் சொன்னது, உறவினர்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொன்னது, அப்பா வந்து நான் டாக்டர் ஆக முடியல, நீ பையனை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து செய்கிறதுங்கிறது சரியானது கிடையாது. பையனுக்கு என்ன விருப்பம், பையனுக்கு என்ன திறமை, இன்னொன்று என்னென்னா பையனுக்கு வந்து அந்த படிக்கிற திறமை வந்து இல்லை, அதில் மதிப்பெண்கள் குறைவாக எடுக்கலாம், ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். இவங்க கட்டாயப்படுத்தி அதில் ஒன்றை சேர்த்தோம்னா அவன் வந்து அதில் தேர்ந்து வர முடியாது. அப்போ என்னென்னா மாணவர்கள் விருப்பமும் அவங்க தகுதி, அவங்களோட சூழ்நிலை, சமூக சூழ்நிலை, இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி தான் படிக்கணும், அதை படிக்க வைக்கணும். இப்போ நான் வந்து ஐஐடி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், முடியலை, கோச்சிங்கெல்லாம் அனுப்ப முடியலை, செய்யலை, வந்துருச்சு, தாண்டிடுச்சு. ஆனால் பையனுக்கு எனக்கே விருப்பம் இருக்குது, நான் பிஇ வந்து ரெகுலர் காலேஜ் முடிச்சுட்டு பிஜி வந்து கேட் எழுதி ஐஐடிக்கு வந்துக்கலாம், ஐஐடியில் வந்து எம்டெக் வாங்கலாம். அப்போ வந்து என்னென்னா ஒரு ஒரு படிப்பில் தான் வாழ்க்கையில் அனைத்துமே அடங்கியிருக்கு அப்படின்னு மாணவர்களுக்கு உருவாக்கக்கூடாது. எந்த படிப்பை படித்தாலும் வரலாம், அதனால் வந்து நீ வந்து இந்த படிப்பு கிடைக்கலன்னு நினைக்காத, சாய்ஸ் ஒன்று சாய்ஸ் டூ அப்படி வச்சுக்கோ அப்படிங்கிறது வந்து இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, வெளியில் செல்கிற விளம்பரங்கள், கட்டடங்கள், என்ன எனக்கு கிடைக்கிற அந்த விளம்பரங்களை பார்த்து வந்து நம்ம வாங்கி விடக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து நல்ல ஆசிரியர் இருக்காங்களா, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு, கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எவ்வளவு, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணி நடத்துகிறாங்க, அந்த ஸ்கூல் வந்து ஒரு பையனுக்கு செட் ஆகலாம், நமக்கு செட் ஆகுமா, இதெல்லாம் பார்த்து தான் ஸ்கூலை முடிவு பண்ணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அது அது அப்போ தான் வந்து அது சரியாக இருக்க முடியும். சில சமயம் வந்து மெடிக்கல் காலேஜில் சேர்றதில் எதுன்னு முடிவு பண்ண முடியாது, கிடைக்கிறத எடுத்துக்கிறது தான் முடியும். இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி செலெக்ஷனுக்கு வந்து நம்ம சாய்ஸ் வச்சுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் காலேஜ்லேயே நல்லா இருக்கா, இந்த காலேஜ் நல்லா இருக்குது, இதில் நல்லா இல்லையாங்கிறது வந்து பார்க்கணும். இன்னொன்று, ஏற்கனவே படித்து வருகிற மாணவர்கள்ட்ட கேட்டோம்னா அந்த காலேஜில் இருக்க நெறிமுறைகளை சொல்லுவாங்க, அப்போ வந்து அதை நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி அந்த காலேஜை நேரடியாக போய் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இது நம்மளுக்கு சரியாகும் சரியாகாது அப்படிங்கிறது. இந்த மாதிரியான நம்ம வந்து இதுக்குன்னு வந்து ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது, நம்ம தான் டிசைட் பண்ணி அதை பண்ணணும். ஆனால் என்னென்னா, மாணவர்களின் விருப்பத்துக்கு மாறாகவோ அடுத்தவங்க சொல்கிறதுக்காண்டி இன்ஃப்ளூயன்ஸ், இதில் தாங்க படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி சேர்றதுக்கிறது சரியான முடிவாக இருக்காது. என்ன, சில நேரங்களில் சரியாக இருக்கலாம் இல்லையா, எல்லா நேரங்களையும் சரியான முடிவாக இருக்காது. அப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து இதை யோசித்து தான் முடிவு இருக்கும். சரி சார், உங்களோட இவ்வளோ நேரத்தையும் பயன்படுத்தி எங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய அது என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிற சொந்தமாக சொன்னீங்க. இது ரொம்ப பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். செலிபிரிட்டியோட இன்டர்வியூஸ், சினிமா பற்றின டே டு டே அப்டேட்ஸ், ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கிற வீடியோஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, அப்போது வாவ் தமிழாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.